வல்லமையோடு வாழுங்கள் என்னும் விவிலிய தொடல் என்று வல்லமை மிக்க மன்றாட்டு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எதை செய்தாலும் வல்லமையோடு செய்ய வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய வழிபாடு அனைத்தும் வல்லமை மிக்கதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜபம், நம்முடைய இறை வேண்டல் வல்லமை மிக்கதாக இருக்க வேண்டும். யாக்கோபு எழுதிய திருமடல் 5:16 இறைமொழியின் கடைசியில் நாம் வாசிக்கின்றோம், நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எனவே வல்லமை மிக்க மன்றாட்டு, நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜபம் வல்லமை மிக்கதாக இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு யாக்கோபு சொல்கிறார், எலியா நம்மை போன்ற எளிய மனிதர் தான், அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனை வேண்டினார், 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாது. ஆகவே எலியா மழை வேண்டாம் என்று கொண்டாடினார், மழை நின்று விட்டது. மழை வேண்டும் என்று கொண்டாடினார், மழை பெய்தது. அதான் வல்லமை மிக்க மன்றாட்டு. ஆகவே நாம் ஜெபிக்கின்ற பொழுது, இறைவனிடம் மன்றாடும் போது வல்லமையோடு மன்றாட வேண்டும், உருக்கமாக மன்றாட வேண்டும். அந்த வல்லமை என்பது 1, தூய ஆவியார் தருகின்ற வல்லமை. எனவே தூய ஆவியாரோடு இணைந்து, தூய ஆவியாருடைய துணையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். 2வதாக, நம்முடைய ஜபம் வல்லமை மிக்கதாக மாற வேண்டும் என்றால் அதிலே தியாகம் இணைய வேண்டும். எனவேதான் இயேசு கூறினார், சில வகை பேய்கள் நோன்பினாலும் இறை வேண்டினாலும் அன்றி போகாது. ஆகவே நம்முடைய ஜபத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் நோன்பு இருக்க வேண்டும், தியாகங்கள் செய்ய வேண்டும், உருக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் வல்லமை நிறைந்த மன்றாட்டு. நம்முடைய மன்றாட்டுகள் வல்லமை மிக்கதாக இருப்பதாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்கள்.